வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள், இதில் எடுத்துக்காட்டு 11:8 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓர் 6 பக்க பகடையின் ஒரு பக்கத்தில் 1 என குறிக்கப்படுகிறது, அதன் இரு பக்கங்களில் 2 எனவும் மீதமுள்ள 3 பக்கங்களில் 3 எனவும் குறிக்கப்படுகிறது. இருமுறை பகடை உருட்டப்படுகிறது. இருமுறை எரிதலின் மொத்த தொகையை எக்ஸ் குறிக்கிறது எனில் நிகழ்தகவு நிறை சார்பு காண்க, குவிவு பரவல் சார்பு காண்க, அதுக்கடுத்து பி ஆஃப் இந்த மதிப்பு பி ஆஃப் இந்த மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஒரு பகடை 6 பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும், 6 பக்கம் இருக்குமா, ஒரு பக்கத்தில் 1, அதுக்கடுத்து மற்ற 2 பக்கத்தில் 2, மிச்சம் இருக்கக்கூடிய 3 பக்கத்தில் 3, இந்த மாதிரி மாற்றிட்டாங்க நம்பரை. வரிசையாக 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும், ஒரு பக்கத்தில் 1, அடுத்த 2 பக்கத்தில் 2, மிச்சம் இருக்க 3 பக்கத்தில் 3, வர மாதிரி மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி நம்பரை மாற்றி 2 தடவை அந்த பகடையை நம்ம என்ன செய்கிறோம், எரியிறோம். எரியும் போது நமக்கு மதிப்பு வரும் இல்லையா, மொத்த தொகை, அந்த முதல் பகடை 2வது பகடை அதில் இருக்கக்கூடிய மொத்த தொகைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ கூட்டணும். கூட்டி வரக்கூடியது எது குறிக்குது, எக்ஸ் குறிக்குது. அப்படின்னா நிகழ்தகவு நிறை சார்பு ஸ்மால் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும், குவிவு பரவல் சார்பு கேபிட்டல் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும், மற்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இதான் என்னது அந்த பகடையில் இருக்கக்கூடிய எண்கள். நம்ம முதல்ல கூறுவெளி எழுதலாமா பாருங்கள், பகடை 1, பகடை 2, 2 பகடை இல்லையா பாருங்கள், இதான் அங்கே எடுத்து எழுதியிருக்கேன், 1, 2, 2, 3, 3, 3, அதான் அங்கே இருக்குது பாருங்கள், 1, 2, 2, 3, 3. இப்போ பாருங்கள், நம்ம 1, 1 இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் மொத்த தொகையின் கணக்கு கூடுதலை மட்டும் நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், 1, 1 கூட்டினா 2, 1, 2 கூட்டினா 3, 1, 2 கூட்டினா 3, 1, 3 கூட்டினா 4, 1, 3 கூட்டினா 4, 1, 3 கூட்டினா 4. இப்போ 2 எடுத்துக்கிட்டு, 2, 1 கூட்டினா 3, 2, 2 கூட்டினா 4, 2, 2 கூட்டினா 4, 2, 3 கூட்டினா 5, இங்கேயும் 5, இங்கேயும் 5. அதுக்கு பாருங்கள், 2 எடுத்து கூட்ட போகிறோம். அப்போ இதே தான் வரும், 2, 1 கூட்டினா 3, 2, 2 கூட்டினா 4, 2, 2 கூட்டினா 4, 2, 3 கூட்டினா 5, 2, 3 கூட்டினா 5. இப்போ 3 எடுத்துகிட்டு பண்ணலாமா பாருங்கள், 3, 1 கூட்டினா 4, 3, 2 கூட்டினா 5, 3, 2 கூட்டினா 5, அதுக்கடுத்தது 3, 3 கூட்டினா 6, 3, 3 கூட்டினா 6, 6 பாருங்கள், இதுவும் அதே தான் இருக்குது. அப்போ நமக்கு இதே தான் அப்படியே வரும், 4, 5, 5, 6, 6, 6, 4, 5, 6, 5 இந்த இடத்துல சரியா, 5, 6, 6, 6 இதான் என்னது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புகளின் கூடுதல். அதாவது பகடையில் 1, 1 வந்துச்சுன்னா கூட்டினா 2, பகடையில் 2, 2 வந்துச்சுன்னா கூட்டினா 4, அந்த மாதிரி. அப்போது இதில் வந்து நமக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கும், 36 வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் கூறுவெளி, நம்ம வரக்கூடிய மொத்த மதிப்பு 36 இருக்கும். இதில் எக்ஸ்ன்றது என்னென்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, இருமுறை பகடை எறியும் போது மொத்த தொகை, வரக்கூடிய மொத்த தொகை, இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் என்னது வரக்கூடிய மொத்த தொகை. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்ன வருது பாருங்கள், நம்ம பகடை உருட்டி கூட்டும் போது என்ன வருது, 2 வருது, 3 வருது, 4, 5, 6 இதில் இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. அப்போ எக்ஸோட மதிப்புகள் 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரைக்கும் வந்திருக்கு. சரியா, பாருங்கள், இதில் கூட்டுத்தொகை, இது எல்லாமே கூட்டுத்தொகை, அந்த ப்ளூ கலர் எழுதியிருக்கிறதுல 2 to 6 வரைக்கும் இருக்குது, அதான் என்னது எக்ஸோட மதிப்புகள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, 2 எத்தனை தடவை வந்திருக்கு, 3, 4, 5 ஒவ்வொன்றும் எத்தனை தடவை வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், முதல்ல 2 வந்து எத்தனை தடவை இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு தடவை தான் இருக்குது, எடுத்து எழுதிட்டோம். அதுக்கடுத்து 3 பாருங்கள், 3 எத்தனை தடவை இருக்குது, 1, 2, 3, 4 தடவை இருக்குது, எடுத்து எழுதிட்டோமா. அதுக்கடுத்து 4 எத்தனை தடவை இருக்குதுன்னு பார்க்க போகிறோம், 4 பாருங்கள், 1, 2, 3, 4, 5 6, 7, 8, 9, 10 தடவை இருக்குது. 4ன்றது எத்தனை தடவை இருக்குது, 10 தடவை இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், 5 எக்ஸ் ஆஃப் 5 எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்க போகிறோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 தடவை இருக்குது. அதுக்கடுத்தது எக்ஸ் ஆஃப் 6, 6 எத்தனை தடவை இருக்குது பாருங்கள், இங்கே மட்டும் இருப்பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தடவை இருக்குது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 வரும். கூட்டி பார்த்துடலாமா, 9, 12 கூட்டினா 21, 31, 35, 36 கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். இப்போது முதல் இது என்ன பாருங்கள், நிகழ்தகவு நிறை சார்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நிகழ்தகவு நிறை சார்பு அட்டானு போட்டலாமா, ஈஸியாக இருக்கும் பாருங்கள், எக்ஸோட மதிப்புகள், அதுக்கடுத்தது
எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்புகள். எக்ஸோட மதிப்பு பாருங்கள், இது இருக்கா 2, 3, 4, 5, 6 இதுதான். இந்த கேபிட்டல் எக்ஸ் தான் ஸ்மால் எக்ஸுக்கு வரும். 2, 3, 4, 5, 6 அட்டவணை போட்டுருவோம், நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கேல் பென்சிலை வச்சு அழகாக போட்டுக்குங்க, சரியா? அட்டவணை போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது பாருங்கள், நிகழ்தகவு, நிகழ்தகவு நிறை சார்பு. அப்போ நிகழ்தகவுன்னா கண்டிப்பாக எதை கொண்டு வகுக்கணும், இந்த என் ஆஃப் எஸ்ஸை கொண்டு வகுக்கணும், இந்த 36 கொண்டு வகுக்கணும், மறக்காமல் இது பண்ணணும். இப்போ பாருங்கள், 2 வந்து எத்தனை தடவை, ஒரே ஒரு தடவை தான் வருது. அப்போ 1/36 என் ஆஃப் எஸ்ஸை கொண்டு வகுக்கணும், நிகழ்தகவு மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து பாருங்கள், 3 எத்தனை தடவை இருக்குது, 4 தடவை இருக்கா? அப்போ 4/ எதை கொண்டு வகுக்கணும், 36 கொண்டு வகுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், 4 எத்தனை தடவை, 10 தடவை இருக்கா? அப்போ 10/ எதை கொண்டு வகுக்கணும், என் ஆஃப் எஸ்ஸை கொண்டு வகுக்கணும், 36. 5 பாருங்கள், எத்தனை தடவை இருக்குது, 12 தடவை வந்திருக்கு, எதை கொண்டு வகுக்கணும், 36 கொண்டு வகுக்கணும். அதுக்கடுத்து 6 பாருங்கள், எத்தனை தடவை வந்திருக்கு, 9 தடவை வந்திருக்கு, எதை கொண்டு வகுக்கணும், என் ஆஃப் எஸ் 36 கொண்டு வகுக்கணும். ஏன்னா இது வந்து என்னது, நிகழ்தகவு, சரியா? அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது 2வது பாருங்கள், குவிவு பரவல் சார்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். குவிவு பரவல் சார்பு, குவிவு பரவல் சார்புன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, பி ஆஃப் பின்னா என்னது, நிகழ்தகவு, கேபிட்டல் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ், இதுதான் ஃபார்முலா. பாருங்கள், இந்த நிகழ்தகவு அப்படின்னாலே கண்டிப்பாக 0 to 1 வரைக்கும் தான் இருக்கும். இங்கே 0 இல்லை, அப்போ இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், 0 தான் ஆரம்பிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, 0 வரலாம், 0 விட கம்மியாக வரலாம், அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. அதனால் இதோட மதிப்பு என்னது தான், 0 தான், சரியா? இப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்தது 2 இருக்கா? அப்போ எஃப் ஆஃப் 2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா என்ன, பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2, 2 வரலாம், 2 விட கம்மியாக இருக்கலாம். பாருங்கள், 2 வரலாம், 2 விட கம்மினா, அப்போ இது மட்டும்தான், 1/36. அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3 என்ன அர்த்தம், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3, 3 வரலாம், 3 விட கம்மியாக வரலாம். அப்போ 3 வரும், 2 வரும், அப்போ இதான் கூட்ட போகிறோம். எது எது, 4/36, 1/36. அப்போ 1/36 ப்ளஸ் 4/36 ஈக்குவல் டு, பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதும், தொகுதியை அப்படியே கூட்டுங்க, 1 4 கூட்டினா 5, சரியா? அதுக்கடுத்தது எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் 4னா அது கண்டிஷன், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், 4 விட கம்மியாக இருக்கிறது, அப்போ 4 வரலாம், 3 வரலாம், 2 வரலாம், அப்போ இது எல்லாத்தையும் எடுக்கணும். 10/36, 4/36, 1/36 வரிசை எழுதிக்கலாமா? 1/36 ப்ளஸ் 4/36 ப்ளஸ் 10/36 ஈக்குவல் டு, எது சமமாக இருக்குது, பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கங்க, எல்லாத்தையும் கூட்டலாமா? 10 4 கூட்டினா 14, 14 1 15, அப்போ 15/36. அடுத்தது எஃப் ஆஃப் 5 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், கண்டுபிடிக்கலாமா? அப்போ எஃப் ஆஃப் 5 அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5, இந்த அட்டவணை பாருங்கள், 5 வரலாம், 5 விட கம்மியாக வரலாம், அப்போ 5 4 3 2 வரைக்கும் வரலாம், எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. 1/36 ப்ளஸ் 4/36 ப்ளஸ் 10/36 ப்ளஸ் 12/36, இது எல்லாத்தையும் கூட்டி இல்லாமல் பாருங்கள், பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதும், கூட்டுங்க. 12 1 10 22 26 27, அப்போ 27/36. லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க போகிறது எஃப் ஆஃப் 6. எஃப் ஆஃப் 6னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 6, அப்போ 6 வரலாம், 6 விட கம்மியாக வரலாம். அப்போ பாருங்கள், 6 5 4 3 2 எல்லாமே வரும், எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. 1/36 ப்ளஸ் 4/36 ப்ளஸ் 10/36 ப்ளஸ் 12/36 ப்ளஸ் 9/36 ஈக்குவல் டு, பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதிக்கங்க, எல்லாத்தையும் கூட்டலாமா?
ஒன்பதும் பன்னெண்டு இருபத்தொன்று, இருபத்தொன்னு பத்து முப்பத்தொன்று, முப்பத்தொன்னாலும் முப்பத்தஞ்சு, முப்பத்தஞ்சுன்னு முப்பத்தாறு. அப்போ 36/36 ஒன்று வந்துடும். இப்போ பாருங்கள், இதான் என்னது, குவிவு பரவல் சார்பு. நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சதை மொத்தமாக எடுத்து எழுத போகிறோம். எழுதிடலாமா பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ், என்ன எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, பாருங்கள் நமக்கு என்ன வந்திருக்கு, ஜீரோ வந்திருக்கு, 1/36, இந்த எல்லா மதிப்பையும் எடுத்து எழுத போகிறோம். ஜீரோ வந்திருக்கு, 1/36 வந்திருக்கு, அதுக்கடுத்தது 5/36 வந்திருக்கு, அதுக்கடுத்தது 15/36 வந்திருக்கு, அதுக்கடுத்தது 27/36, அதுக்கடுத்து பாருங்கள் கீழே என்ன இதாகலை, அதுக்கடுத்தது என்ன வந்திருக்கு லாஸ்ட்டாக, ஒன்று வந்திருக்கு இல்லையா, ஒன்று வந்திருக்கு. இதுக்கு தகுந்த என்ன மதிப்புகளை நம்ம எடுத்து எழுதணும், எக்ஸோட மதிப்புகள் எதுலேருந்து எது வரைக்கும் அதை நம்ம எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள், ஜீரோ வந்து எப்போ அப்படின்னா, மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தேன் எக்ஸு லெஸ் தேன் இரண்டு, இரண்டை விட கம்மியாக இருக்கும்போது. இரண்டை விட கம்மியாக என்ன கொடுத்தாலும் சரி அதோட மதிப்பு என்னவாக தான் இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். அதுக்கடுத்தது 1/36 எப்போ அப்படின்னா, ரெண்டாக இருக்கும்போது. அப்போ இரண்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் மூணு, மூணை விட கம்மியாக ரெண்டு வரைக்கும் இருக்கும்போது இந்த மதிப்பு வரும். அதுக்கடுத்து இதை பாருங்கள், இது எப்போன்னா, மூணு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் நான்காக இருக்கும்போது, நாலை விட கம்மியாக மூணு வரைக்கும் இருக்கும்போது இந்த மதிப்புகள் வரும். அதுக்கடுத்து பாருங்கள், நாலு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் ஐந்து, அந்த எக்ஸோட மதிப்புகள் தான் கவனமாக எழுதணும் சரியா. அதுக்கடுத்து பாருங்கள், இது எப்போ வரும்னா, ஐந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் ஆறாக இருக்கும்போது இந்த மதிப்புகள் கிடைக்கும். அதுக்கடுத்தது கடைசி இது இருக்கு இல்லையா, ஒன்று, ஒன்று எப்போ வரும்னா, ஆறு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் இன்ஃபினிட்டி, ஆறுலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த இது வரும் சரியா. இதான் என்னது, நமக்கு தேவையான என்ன சார்பு, குவிவு பரவல் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் சரியா. எதை முடிச்சிட்டோம், ரெண்டு தான் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது இது என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், மூன்றாவது இது நம்ம கண்டுபிடிக்க போகிறது பி ஆஃப் மூணு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் ஆறு. அப்போ பாருங்கள், மூணு வரலாம் ஆறு வரக்கூடாது. அப்போ மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கே இருக்க இந்த அட்டவணையில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள், மூணு வரலாம் நாலு வரலாம் அஞ்சு வரலாம் ஆறு வரக்கூடாது. அப்போ இந்த மூன்று மதிப்புகளை மட்டும் எடுத்து கூட்டிக்கணும். எது எது, 4/36 10/36 12/36 எடுத்து கூட்டிக்கலாமா பாருங்கள், 4/36 ப்ளஸ் 10/36 ப்ளஸ் 12/36 ஈக்குவல் டு, பகுதி சமமாக இருக்குது ஒரு தடவை எழுதிக்கங்க, எழுதி கூட்டலாமா, 12 10 22 22 ஒரு நாலு 26 26/36 இதுதான் நமக்கு தேவையான மூணாவதோட மதிப்பு. அதுக்கடுத்தது நாலாவது பாருங்கள், நாலாவது என்ன கண்டுபிடிக்கணும், பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நான்கு. அப்போது நான்கு வரலாம் நான்கு விட அதிகமாக வரலாம், இந்த நிகழ்தகு நிறை சார்புலேருந்து எடுத்துக்கலாம் பாருங்கள், நாலு வரலாம் நான்கு விட அதிகமாக வரலாம். அப்போ இது 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 இந்த மூணு எடுக்கலாம், 4 5 6 10/36 12/36 9/36 எடுத்து எழுதிக்கலாமா, 10/36 ப்ளஸ் 12/36 ப்ளஸ் 9/36 பகுதி சமமாக இருக்குது ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதும். அப்படியே கூட்டுங்க, 9 12 கூட்டினா 21 21 10 31 இதான் என்னது, நமக்கு தேவையான நான்காவது ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.